ராமாயணத்தை உண்டாக்கியவர் யாராக இருக்கக்கூடும் ஐயா? ராமாயணத்தை முதலில் படைத்தவர் ராமன் போன்றோரை பற்றி எத்தகைய கருத்து கொண்டிருந்தார்? அவருக்கு சீதையை பற்றி எவ்வளவு மதிப்பு இருந்திருக்கும்? வால்மீகி திராவிடர்களை பற்றி எத்தகைய கருத்தை கொண்டிருந்தார் ஐயா என்று அடுக்கடுக்கான வினாக்களை தொடுக்கிறார்கள் புலவர் மாநன் அவர்கள். அவற்றுக்கெல்லாம் இதோ தந்தை பெரியார் விளக்கம் அளிக்கிறார்கள். ராமாயணம் என்னும் காவியத்தை யாராவது ஒருவர், அவர் முனிவரானாலும் சரி மனிதனானாலும் சரி, ஒருவர் உண்டாயிருக்க வேண்டும். அதோடு ராமாயணத்தை உண்டாக்கியவர் ஒரு ஆரியராகவும் வேதியராகவும் பார்ப்பனராகவும் தான் இருந்திருக்க வேண்டும். ராமாயணம் யாரால் உண்டாக்கப்பட்டதாக இருந்தாலும் ராமாயணத்தை உண்டாக்கியவருக்கு அதன் கதாநாயகர்களான ராமனையோ லக்ஷ்மணனையோ சீதையையோ அவர்களது குடும்பத்தையோ சிறிது கூட தெய்வீகத்தன்மை உடையவர்களாக ஆக்க மனம் இருந்ததாக தெரியவில்லை. அது மாத்திரமல்லாமல் அவர்களை நேர்மை ஒழுக்கம் யோக்கியம் உடையவர்களாக சித்தரிக்கவும் மனமில்லாதவராகவே இருந்திருக்கிறார் என்று நன்றாக தெரிய வருகிறது. ராமாயணம் எழுதியவனுடைய நோக்கம் சீதையை குற்றமற்றவளாக கற்புடையவர்களாக சித்தரிக்க வேண்டும் என்கிற எண்ணம் சிறிதும் அற்றது என்பதும், சீதைக்கு கற்புத்தன்மை கொடுக்க கூடாது என்று கருதியே ஒவ்வொரு இடத்திலும் குற்றம் காட்டி வந்திருக்கிறார்கள். திருமணம் ஆன உடனேயே பரதனுடைய அதிருப்தியை பெற்றுவிட்டாள். ராமனும் சீதையை நீ பரதனால் போற்றத்தக்கவள் அல்ல என்று சொன்னான். புருஷனுடைய சந்தேகத்துக்கு ஆளானவளாகவே இருந்திருக்கிறாள் சீதை. சீதை லட்சுமணனால் கெட்ட நடத்தை உடையவள் என்று சொல்லப்படுகிறாள். ராவணன் மாளிகைக்கு சென்றவுடன் இன்னும் மோசமாகிவிட்டாள் என்று அடுக்கடுக்காக ராமாயணத்தை தோல் உரித்து காட்டுகிறார்கள் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்களின் இது போன்ற கருத்துக்களை எல்லாம் திரட்டி அவற்றை பல தலைப்புகளின் கீழ் பகுத்து ஒவ்வொரு கருத்துக்கும் பொருத்தமாக ஒரு வினாவையும் அமைத்து தந்தை பெரியாருடன் நம்மை உரையாட வைத்திருக்கிறார்கள் புலவர் மா நன்னன் அவர்கள். பெரியாரை கேளுங்கள் என்ற தம்முடைய நூலில் இத்தகைய பல கருத்துக்களை நமக்காக தொகுத்து தந்திருக்கிறார்கள் புலவர் மா நன்னன் அவர்கள். அந்த நூலிலிருந்து சில கருத்துக்களை இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் உங்கள் உறவோடும் நட்போடும் இக்கருத்துக்களை பகிருங்கள். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. மனிதனை மனிதனாக்குவோம். நன்றி. மீண்டும் சந்திக்கலாமா?